ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சுவையான டொமேட்டோ கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் டொமேட்டோ 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், க்ரீன் சில்லி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சரி வாங்க, எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு, நான் கடாயை போட்டுட்டேன். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவை இப்போ கடாயில் போட்டு வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, நான் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 நல்லா பொரிஞ்சிருச்சு, கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ ரெண்டு க்ரீன் சில்லியை கட் பண்ணி வச்சிருக்க க்ரீன் சில்லியாக அதில் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டொமேட்டோ வதக்கி வச்ச டொமேட்டோவை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா மசிஞ்சிடுச்சு, டொமேட்டோ கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதோட இந்த நம்ம அரைச்சிட்டு வந்த டொமேட்டோ பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கேஸை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான டொமேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட நம்ம சந்திக்கலாம்.